This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. உங்களை பத்தி விசாரிச்சோம். ஆண்டவருக்கு பயந்து வாழற குடும்பம்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த சம்பந்தம் பேச வந்திருக்கோம். Thank you. ஆமாங்க. ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எங்களோட ரெண்டு பசங்களும் வேலை பாக்குறாங்க. எங்களோட பசங்களுக்கு உங்க பொண்ணுங்களை தருவீங்க அப்படிங்கற நம்பிக்கையோட நாங்க வந்திருக்கோம். வரதட்சணைலாம் ஒண்ணு வேண்டாங்க. உங்க பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வாழ வந்தாலே போதும். நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். எங்க அப்பா கத்திருக்கு பயந்து நடந்ததுனால தான் நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவர் என் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். சேகர், இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் என்என் கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனாலதான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். நாளைக்கு 4 மணிக்கு கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அதுக்கு நான் என்ன மேடம் பண்ணணும்? ஏன் இப்படி பாக்குறாங்க? மேடம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. பிரேமிகான்னு கூப்பிடலாம்ல? சாரிங்க, சொல்லுங்க பிரேமிகா. அந்த மீட்டிங்ல நீங்களும் கலந்துக்க போறீங்க. உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். காஸ்மெட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி குவாலிட்டியா ப்ராடக்ட் பண்றது, அப்புறம் சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பல விஷயங்களை பத்தி நாங்க பேச போறோம். அது நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? Thank you. அப்போ நான் வரட்டுமா? ஓகே. 1 minute please. சொல்லுங்க பிரேமிகா. நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தப்போ எனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன். அதை உங்களுக்கு தரணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுவும் சீக்கிரமே. அப்படியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மனம் திறந்து பேச போகிறேன். உங்களை பத்தி விசாரிச்சோம். ஆண்டவருக்கு பயந்து வாழற குடும்பம்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த சம்பந்தம் பேச வந்திருக்கோம். தேங்க்யூங்க. ஆமாங்க, ஒளிவு மறைவு இல்லாம எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எங்களோட ரெண்டு பசங்களும் வேலை பாக்குறாங்க. எங்களோட பசங்களுக்கு உங்க பொண்ணுங்களை தருவீங்க அப்படிங்கற நம்பிக்கையோட நாங்க வந்திருக்கோம். வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. உங்க பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வாழ வந்தாலே போதும். எனக்கு உயிருக்கு உயிரான ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசாம நான் முடிவெடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல நான் முடிவை சொல்லிடுறேன். நல்லதுங்க. உங்க பதில் நல்லதாவே இருக்கணும்னு நாங்க கர்த்தர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அப்போ வரட்டுங்களா? நாங்க வரங்க. வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வரங்க. போயிட்டு வாங்கம்மா. வரோம்மா. போயிட்டு வரோம். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சொல்லுடா. ஏய் ஆனந்தா, நீ சொன்ன பசங்களை பத்தியும் அவங்க ஃபேமிலியை பத்தியும் நானும் சிங்காரமும் தரோவா விசாரிச்சுட்டோம். என்னடா சொன்னாங்க? பையங்க ரெண்டு பேரும் இன்ஃபோசிஸ்ல இன்ஜினியரா வேலை பாக்குறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லடா. குணத்திலே தங்கமான பசங்க. ஓ அப்படியா? அதாவது
அப்பா ப்ரொஃபசர், அம்மா ஸ்கூல்ல டீச்சர். சோ நம்ம பொண்ணுங்களை தாராளமா அந்த வீட்ல குடுக்கலாம். நல்ல பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. டேய், நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நோ ப்ராப்ளம் தான். நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே எனக்கு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கடா. என்னடா சொல்ற நீ? டேய் சிங்கரா, உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இன்னொரு தடவை என் பொண்டாட்டிக்கு அடுத்து தாலி கட்டணும் ஆசையா இருக்கடா. அப்பா வேற ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்கடா. சின்ன பழம், செல்ல பழம், வெள்ள பழம், நல்ல பழம், வேலூரு தோப்புக்குள்ள விளைஞ்ச பழம், தோலை குறிச்சி வாயில் போட்டா தூக்கம். ஏங்க, முக்கியமான வேலை இருக்கு, பேங்குக்கு போகணும்னு சொன்னேன். நீங்க என்னடா உட்காந்து பழத்தை சாப்பிட்டு இருக்கீங்க? இதுல பாட்டு வேற. ஏண்டி அறிவு கெட்டவள, தோலை தெருவுல போடுற? போட்டா என்ன? சாதாரண வாழைப்பழ தோல் தானேன்னு அசால நினைக்காதடி. அதுல எவனாவது கால் வச்சு வழுக்கி தலகுப்புற விழுந்தான்னு வையி, மூளை கலங்கி போகி பைத்தியம் புடிச்சி ரோடு ரோடா அலைவான், இல்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான், இல்ல ஒரே அடிய மண்டைய போட்டுருவான். இதுல இவ்வளவு விவகாரம் இருக்குடி. அதனாலதான் இந்த முன் ஜாக்கிரத முத்துக்குட்டி வாழைப்பழத்தை எப்பவும் சாப்பிட்டாலும் முன் ஜாக்கிரதையா தோலை மாட்டுக்கு கொடுத்துடுவேன். ஏ மாடு மாடு மாடு, ஏ தோலு தோலு தோலு, ஏ மாடு மாடு மாடு, ஏ தோலு தோலு தோலு, சாப்பிடியா ராசா, ஏ சாப்பிடியா ராசா. அப்படித்தான், அப்படித்தான். எனக்கு என்னடி? இங்க கொஞ்சம் வாங்க. காயம் சிறுசா இருக்கும் போதே முன்னெச்சரிக்கையா ஊசி போட்டுடலாம். டாக்டர் வருவாரு, 30 தையல் போட்டு திரும்பி படுக்க கூடாது 3 வாரத்துக்குன்னு சொல்வாரு. மீறி திரும்பி படுத்தீங்க, 3 வருஷத்துக்கு குண்டு ஆறாம இப்படியே கிடக்க வேண்டியதான். 3 வருஷத்துக்கா? ஐயோ அம்மா. வாமா உக்காரு. என்ன பாக்குற? புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. உங்க மனசு சந்தோஷத்துல அப்படியே பொங்கி வழியுது, முகத்துல தெரியுது அந்த சந்தோஷம். உன் முகத்திலயும் தெரியுதே. ஆமாங்க, நம்ம பொண்ணுங்க கல்யாணத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமா நடத்தி வச்ச ஆண்டவரோட கிருபையை நினைச்சு நினைச்சு உங்க மனசு சந்தோஷமா பொங்கி வழியிற மாதிரி எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில நீங்க பாக்குற வேலையில எப்பவும் உண்மையாவும் உத்தமமாவும் நடக்கிறீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நமக்கு நல்ல மருமகனுங்க கிடைச்சிருக்காங்க. ஆமாம்மா, நம்ம பிள்ளைங்க இனிமே எந்த குறையும் இல்லாம வாழ்வாங்க. உண்மைதான் சத்தி, உண்மைதான். ஆண்டவரை நம்ம பரிபூர்ணமா விசுவாசிக்கிறோம். அதனாலதான் நாம அவருக்கு பிரியமா இருக்கோம். அந்த பிரியத்தினால்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கணவன்கள் கிடைச்சிருக்காங்க. ஆண்டவருடைய அந்த பிரியந்தான் நம்ம ரெண்டு பேரையும் நல்ல கணவன் மனைவியாக மாத்திருக்கு. ஆமாங்க, நீங்க என்ன உங்க சரீரமா நினைக்கிறீங்க, நான் உங்களை என் சரீரமா நினைக்கிறேன். அதுக்கு காரணம், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆண்டவருடைய இந்த அன்பான வார்த்தைகளை நாம நேசிக்கிறதுனால தானே. உண்மைதான் ராசாத்தி, உண்மைதான். ராசாத்தி, நம்ம பிள்ளைங்க தான் லைன்ல இருக்காங்க. ஐயோ கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, என்னடா எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் சுகமா இருக்கான்னு கேளு. உடம்பெல்லாம் சுகமா இருக்கான்னு கேக்குறாரு. ஆண்டவர் கிருபையால நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. அப்பாவும் நீங்களும் எப்படி இருக்கீங்கம்மா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல
நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க மாமா அத்தை உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க அப்பாட்ட கொஞ்சம் போன் கொடுங்களே. எனங்க இந்தாங்க உங்க பிள்ளைங்க பேசணுமா. கண்ணுங்களா எப்படிடா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும்பா. அப்பா அம்மாவும் நீங்களும் இங்க வரேன்னு சொன்னீங்க. ஏன்பா இன்னும் வரவே இல்ல? நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சீக்கிரமா வாங்கப்பா, உங்களை பாக்கணும் போல இருக்கு. ஆமாப்பா, நான் கண்டிப்பா வரேன்டா. சீக்கிரம் வந்துருங்கப்பா. ஓகே ஓகே, பை பை. பை பை பா. ராசாத்தி, பிள்ளைங்க நம்மள சீக்கிரமா வர சொல்றாங்க. போலங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு முறுக்கு அதிர்சம் சீடைனா ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு மாமி கைமுறுக்கு சுத்தி வியாபாரம் பண்றாங்க. ஓஹோ, அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டு வா. சரிங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்தினுடைய ஆசிர்வாத நேரம். நீங்கள் குடும்பமாக ஆசிர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் உங்களுக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சியாக வழங்கப்படுகிறது. நீங்கள் குடும்பமாக இருக்கணும், உங்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடுங்க. எல்லோரும் வந்து டிவிக்கு முன்னால் உட்காருங்க. இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவுடைய கரம் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த நான் ஜெபிக்க போகிறேன், சரியா? ஏன்னா உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. குடும்பம்னு வரும்போது கணவன் மனைவி மாத்திரம் இல்லை, பிள்ளைகள், அடுத்த சந்ததி, அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும்போது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து தாவீதோடு பேசும்போது உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், தாவீது நிமித்தம் ஒரு விளக்கை அந்த சந்ததியில் வைத்து வைப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது அந்த சந்ததியோடு அந்த ஆசீர்வாதம் முடிவடைவதில்லை, அவருடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் தொடருகிறாரு. பாருங்களேன், ஏசாயா 65:23 அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும், அதாவது அவருடைய பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய சந்ததியின் மேல் அக்கறை உள்ள தேவன். தலைமுறையாய் தலைமுறையாய் வரக்கூடிய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் சந்ததி விருத்தியாகணும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் அதை விட அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை நம்ம நினைவில் கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும்? உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். வெறுமனே அவங்களுக்காக ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் சந்ததியாய் தொடர்ந்து வரும். நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்கள் அப்பா கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாங்க, அதனால் என் சந்ததி என் பிள்ளைகளும் கூட ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லுகிற மக்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அது உண்மைதான், ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறதே வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். 7:30 அவர் வேலைக்கு போயிடணுமா, காலையில் ஷிஃப்ட்டு 7:30 போயிடணும், 3:30 வரைக்கும் ஒர்க்கு, அது மாதிரி. ஒரு நாள் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வந்தது. அப்போ ட்ராவலில் ஒன்றா நாங்கள் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போகும்போது நான் கேட்டேன், உங்களுடைய வேலை எப்படி எல்லாம் விசாரித்த போது சொன்னால், நாங்கள் 7:30 டியூட்டியில் இருக்கணும் பிரதர், அதனால் நான் வந்து 7 முன்னாலே வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், 30 முன்னாலே நான் ஆஃபீஸ் போயிடுவேன், பிந்தி நான் போக மாட்டேன், அதுக்கு வந்து நான் முந்தி ஒரு 15 முன்னாலே போய் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு கரெக்டாக டைமுக்கு நான் வேலை ஆரம்பிச்சிருவேன் என்பதாய். அப்போ எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்க? 6:30 அந்த மாதிரிலாம் கிளம்பிடணும். அப்போ கேட்டேன், இவ்வளோ ஏழியாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க,
அப்போ எப்போ ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். எப்போ ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுடைய ஜெப நேரம் என்னது? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் விடியற் காலையில் எழும்பி ஜெபம் செய்வேன். 4 மணி அல்லது 5 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் கட்டாயம் நான் ஜெபம் பண்ணுவேன். விடியற் காலையில் 1 மணி நேரம் நான் ஜெபிக்காமல் வேலைக்கு போக மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். விடியற் காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போவேன். அது மாத்திரம் இல்லை, சாயங்காலம் வந்த பிறகு 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா 3:30 முடித்து வந்துடுவேன், கொஞ்சம் இளைப்பாறிட்டு நான் அப்படியே ஆண்டுடைய பாத்தில் உட்காந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். 1 நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஜெபம் செய்திருவேன். நான் கேட்டேன், எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஃபேமிலி பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க, நாம் இந்திய தேசத்துக்காக, மிஷினரிகளுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, உங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுவேன் பிரதர் சொல்லிட்டு கடைசி 5 நிமிஷம் என் குடும்பத்துக்காக ஜெபம், என் மனைவி பிள்ளைகள் அவங்களுக்காக கடைசி 5 நிமிடம் தான் அப்படி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நான் வைத்து கொண்டேன் என்பதாக சொன்னார்கள். பாருங்கள், அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், அதில் பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. வேலையில் கூட பெர்ஃபெக்ட். அவர் வந்து ஒரு நாள் பிந்தி போகிறதில்லை, முந்தையே போய் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு தன் பணியை வேலையை துவக்குவார். அந்த மாதிரி ஒரு பழக்கம், ஒரு ஆவிக்குரிய ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவங்க ஃபேமிலி பார்த்த மனைவி பிள்ளைகள் நல்ல கத்தருக்குள்ளே சந்தோஷமாக குடும்பத்தை நல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பிள்ளைகளெல்லாம் அப்படி அவங்க கத்தருக்கு முதலிடம் கொடுத்து எழுப்பினாங்க. பல வருஷம் கடந்து விட்டது, அவங்க ரிட்டையர்லாம் ஆயிட்டாங்க. ஒரு சமயம் ஒரு பட்டணத்தை ஊழித்து போயிருந்தேன், அங்கே மீட்டிங்கு வந்திருந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்கள் வீடு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, இங்கே எங்களுக்கு சொந்தமாக வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். அப்போ நான் போனபோது நல்ல பெரிய வீடு, அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்பொழுது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் வேலை பார்த்தீங்க, பிள்ளைகள் ஸ்கூலில் படிச்சுக்கிருந்தேன், என்ன பண்ணுறாங்க? அவன் சொன்னாங்க, பிள்ளைகள் 2 பேரும் நல்ல பிஸ்னஸ்மேன் ஆயிட்டாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படி ஆவிக்குரிய காரியத்தில் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமானால் 2 பேரும் சர்ச்சில் போய் மியூசிக் வாசித்து ஆண்டவரை துதித்து பாடுவது, ஊழியத்தில் ஈடுபடுவது, அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. அதனால் அந்த ஆண்டவர் என் பிள்ளைகளை நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நேரில் பார்த்து அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளால் அந்த பெற்றோருக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். பிள்ளைகளை குறித்து ஒரு பாரமோ வேதனையல்ல, சமகிழ்ச்சி. தேவன் அந்த சந்ததி ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஆண்டவுடைய விருப்பம், உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுடைய சந்ததி. அப்போ இயேசு அப்படி ஆசீர்வதிக்க விரும்பும் போது நீங்கள் விரும்பணும்ல, ஆண்டவர் என் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், பிள்ளைகளை கத்திற்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கணும். எப்படியும் போட்டுன்னு விட்டுறாதபடி பிள்ளைகளோடு உட்காந்து ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சொல்லணும், அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் செய்கிறீங்களா? பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ் வந்தது பிறகு நிறைய பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் அப்புறம் தான் ஆரம்பித்து, இதுக்கு முன்னாலனா நோ டைம் அப்படின்னுடுவாங்க ஜெபத்துக்கு. இப்போ ஆண்டவர் நல்ல டைம் கொடுத்தார், நல்ல டைம் கொடுக்குறவனுக்கு நல்ல ஜெபம் பண்ணு. அதனால் வீட்டில் உட்காந்து நல்ல பிள்ளைகள் மனைவியோட குடும்பத்தோட ஜெபிக்கிற நிறைய மாற்றங்களே ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், சந்தோஷம். ஆனால் அது நிலைச்சிருக்கணும், நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். தினமும் நீங்கள் ஆண்டவரை தேடி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் கத்தலுக்கு முதலிடம் கொடுக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அவங்களோடு உட்காந்து ஆண்டவரை பற்றி பேசி அவங்களோட இணைந்து ஜெபிக்கணும். சரியா, நீங்கள் இதை செய்யும்போது பாருங்கள், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக காரியத்தில் எல்லாம் அவங்க சாட்சியாக நின்று இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்படி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவார். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொள்கிறீங்களா?
அப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். சரியா, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுக்கு நல்ல சரீர சுகபலனை தருவார். அதற்காகலாம் நான் ஜெபிக்க போகிறேன். இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காய், சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நீர் அவளை சந்ததி ஆசீர்வதிக்க விருப்பத்தோடு அவளோடு பேசியிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வாக்கு கொடுத்தீங்க. அதன்படி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ரட்சியும், கர்த்தருக்கு சாட்சியாக நிறுத்தும். பேர குழந்தைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை சந்தியும், அவளை ரட்சித்து உமக்கு சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றும். ஒரு நல்ல ஆவிக்குரிய மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். தகப்பனே, அவருடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கியன்படி அவருடைய பிள்ளைகள் பேர குழந்தையுடைய படிப்பில் ஆசீர்வதியும், ஜெயம் கொடுத்து நடத்தும். நல்ல வேலை அருளி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். செய்கிற பிஸ்னஸ் காரியங்களை ஆசீர்வதி, வியாபாரங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் வருமானத்தை பெருக பண்ணும்படி வியாபாரத்தை செழிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்யும். இதோமுடைய கரம் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை இந்த வாரத்தில் செய்ய நினைக்கிற காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க பலன் தாரும். அந்த தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க, அக்கறையாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் மேலே மிகவும் அக்கறையும் பாசமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.